எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நிஃப்டி தான் இப்படி குண்டக்க மண்டக்கம் மேலே இங்கிலே ஏறி அஞ்சு நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, உலகத்தில் அமெரிக்க ஷேர் மார்க்கெட் எடுத்து பார்த்தாலும் அவன் நம்மளோட பெரிய குண்டக்க மண்டக்கமாக இருக்கான். அவனுடைய பேட்டர்ன் அவனாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஆக மொத்தம் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை வந்து குற்றம் சொல்லி ஒரு விஷயம் இல்லை, உலக ஷேர் மார்க்கெட்டே குண்டக்க மண்டக்க தான் இருக்குது. அதுக்குன்னு உங்களுக்கு நீங்கள் சாக்கு போக்கு சொல்லிக்க கூடாது. இந்த ரெண்டு மூணு நாளாக தான் இப்படி குண்டக்க மண்டக்க இருக்கான். உங்களால் ஒரு ரேலியாவது பிடிக்க முடிஞ்சுதா? கடந்த 1.5 வருஷத்தில் 2 வருஷமாக கீழே இறங்கின ஃபார்மா, கோவிட்லாம் இனிமேல் ஒன்றும் இல்லை எல்லாம் போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 1.5 வருஷமாக இறங்கின ஃபார்மா கடந்த 1 வருஷத்தில் மறுபடி பழைய ரேட்டுக்கு வந்துருச்சு. இதை உங்களால் சுதாரிச்சு இந்த ரேலி பிடிக்க முடிஞ்சுதா? அதே மாதிரி கீழே போன ஐடி மறுபடி மேலே வந்தான், இந்த ரேலி உங்களால் பிடிக்க முடிஞ்சுதா? ரியல் எஸ்டேட் கீழே போச்சு, மறுபடி மேலே வந்துச்சு, அதை உங்களால் பிடிக்க முடிஞ்சுதா? பிஎஸ்சி கம்பெனிகள் கீழே படுத்து கிடந்தான், சும்மா 20-30 ரூபாய்க்கு சீப்பாத்து கிடந்தான், அப்போ யாராவது பிடிச்சிங்களா? ஸோ ஒரு ரேலியை நம்மளால் பிடிக்கிறதுக்கு சுதாரிக்க முடியலனா அப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்டு? ஏன் உங்களால் முடியல அப்படின்னா, நம்ம அதில் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஒரு சைடு கொஞ்சோண்டு பணம் வச்சுக்கணும், ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட கொண்டே கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்துக்கணும். மியூச்சுவல் ஃபண்டு அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனலாக மேனேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டையும் நம்மளுடைய பணம் இருந்ததுன்னா அவங்களால இந்த லோவெல்லாம் பிடிச்சிருக்க முடியும். ஏன்னா அவங்கள நம்ம விற்க சொன்னா தானே விற்பாங்க. 1 லட்ச ரூபா நீங்கள் பணம் கொடுத்துட்றீங்க மியூச்சுவல் ஃபண்டில், அவங்க வாங்கி வச்சிடுறாங்க, மறுபடியும் நீங்கள் 1 லட்ச ரூபா பணம் கேட்டிங்கன்னா தானே அவங்க விற்பாங்க, இல்லைன்னா அவங்க வச்சுக்கிட்டே தானே இருந்தாகணும். ஸோ அந்த சூழ்நிலையினால இப்போ நீங்களும் அதே மாதிரி சாதிக்கணும்னா தயவு செஞ்சு ஒரு அக்கௌண்ட்டு வாங்குங்க. ஒரு தனி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ட்ரெண்டிங் கிளி மாதிரி இருக்கக்கூடிய ஷேர்களை நல்லா லோ ரேட்டில் பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு அந்த ஸ்டாக்குகளை பார்க்காதீங்க. அந்த ட்ரெண்டிங் கிளி பேட்டர்ன் படி மறுபடி மேலே வரும்பொழுது 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, மெட்டல்ஸில் இவங்க ரெண்டு பேருமே பெரிய ஆள் தான், டாடா ஸ்டீல் ஆகட்டும் ஜிண்டால் ஸ்டீல் ஆகட்டும். டாடா ஸ்டீலும் 10 ரூபா 20 ரூபா இறங்கினா மறுபடியும் மேலே ஏறி ஒரு 10% லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஆள் தான். கடந்த 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அல்லது ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அவனுடைய வேலை என்னென்னா ஏறுவதும் இறங்குவதும் லாபம் பண்ணி கொடுக்குறதா இவனுடைய வேலை. அதே மாதிரி இந்த ஜிண்டால் ஸ்டெல்லும் கடந்த 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி, 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி, இவனும் வந்து என்ன பண்ணுறான்னா மேலே எப்பெல்லாம் வந்தாலும் மறுபடியும் கீழே இறங்கிடுவான், மறுபடியும் மேலே ஏறி இப்படியே லாபம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ இப்போ இவனு ரெண்டு பேருமே இந்த மெட்டல் செக்டரில் ஏதாவது ஒரு எக்ஸ்போஷர் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிங்களேன், எது 10% போட்டோன்னே பணம் கொடுப்போம் அப்படின்றது உங்களுடைய கருத்தாக இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே டக்குன்னு கொடுக்க மாட்டான். முதல்ல இந்த டாடா ஸ்டீலில் 131 ரூபாய்க்கு பிடிச்சாதான் அவனுடைய ப்ரீவியஸ் ஹை 141 ரூபா வருவா அப்படின்ற மாதிரி நம்ம நம்பிக்கையாக இருக்கிறவருக்கும் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த ஜிண்டால் ஸ்டீலுமே வந்து சமீபத்தினுள்ளோ 585 ரூபா, அது வரவாட்டியும் பரவாயில்ல, கடைசிக்கும் ஒரு 697 ரூபாயாவது வரணும், சப்போர்ட்டில் எடுத்தால் தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே டக்குன்னு இப்போ பணம் போட்டால் 10% கொடுக்குற மாதிரி தெரில. ஏன்னா ரெண்டு பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு சப்போர்ட் ரேட்டுக்கு வரல. நானும் டாடா ஸ்டீல் 131 ரூபா வந்தால் கை வச்சு பார்க்கலான்னு தான் பார்க்குறேன், வரமாட்டேன்றான், அதனால தான் அவனை பிடிச்சி திட்டி விட வேண்டியதாக இருக்குது. நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமான நியூஸ் என்னென்னா, இந்த பிஎம்எல் அப்படின்ற ஷேர் வந்து இயர் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சில ஷேர்களையெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாவே போதும் லாபம் வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ளூ சிப் கம்பெனி தான் இந்த பிஎம்எல். இந்த பிஎம்எல் வந்து கடந்த 5 வருஷத்தில் வெறும் 1000 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் 3000 ரூபா வந்திருக்கான். இந்த ஷேரை யாராவது தொடர்ந்து 5 வருஷமாக வச்சுருந்து இந்த லாபத்தை ருசி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். Oh my God, what a medical miracle. Very good boys. Come on boys. அப்படிங்கிற மாதிரி நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள், உங்கள் கண்களை உங்களால் நம்ப முடிகிறதா? டிஐஸ் வந்து நேற்று 1300 வெறி கொண்டு வித்துட்ருக்காங்க. கடந்த 3 நாட்களாக பார்க்கும்பொழுது டிஐஸாக லாபத்தை கண்டமேனிக்கு புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4000 கோடிக்கு புக் பண்ணி விட்டாங்க. பாவம் எஃப்ஐஎஸை கார்னர் பண்ண மாதிரியே தெரியுது. நீ வித்தா வெய்யி, வாங்கினா வாங்கு, பட் நாங்கள் விற்கிறோம் டாட் அப்படின்ற மாதிரி டிஐஸ் ஏதோ ஒரு கேம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் எஃப்ஐஎஸ் பயமுறுத்தி ஏதோ வாங்க வச்சுட்டு இருப்பாங்க போல. நம்மளுக்கு என்னங்க, அவங்க ரெண்டு பேரும் பெரிய ஆளுங்க அடிச்சுட்டு போறாங்க, நம்மளுக்கு சந்தோஷம், அதாவது கூத்தாடிங்க அடிச்சுக்கிட்டா அதை பார்க்குறவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எஃப்ஐடிஐஸ் என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம ரெடியாக இருந்துக்க வேண்டிதான். நான் இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகி 30% இறங்குது, 10% இறங்குது, 5% இறங்குச்சுனாலும் நான் பணம் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இதுவே மார்க்கெட் மேலே பெரிய அளவில் ஏறிடுச்சு, எலெக்ஷனை காரணம் காட்டி, அல்லது 2023 ஏறினாலும் எனக்கு கவலை இல்லை, நான் விற்கிறத பற்றியே யோசிக்கல, நான் 2030 விற்றுக்கலாம், 2040 விற்றுக்கலான்னு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்.
ஸோ மார்க்கெட் இறங்குறதுக்கு மட்டும்தான் நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ நீங்களும் ரெடி ஆகிக்கிங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. எனக்கு சில பேர் சிங்கப்பூரில் நண்பர்களாக இருக்காங்க, துபாயில் நண்பர்கள் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இவனை கூப்பிடலாமா அவனை கூப்பிடலாமான்னு நான் கன்ஃபியூஷனில் இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாட்டு நண்பர்கள் இருந்தால் இப்போவே கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. பணம் திருப்பி கேட்காத நண்பனாக இருக்கணும், ஒரு 50 வருஷம் ஒரு 100 வருஷம் கடனாக கொடுறா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆளாக இருக்கணும். நண்பர்களே, ஏறுகின்ற ஷேர்கள் வாட்ச் லிஸ்ட் அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு என்ன குறைச்சல், அவன் ஒரு 15 ரூபா ஏறினான்னா 100 ரூபாயை தொட்டுடலாம் நல்லபடிக்கு. அவனுடைய சமீபத்திய சப்போர்ட் வந்து 85 ரூபா, அந்த 85 ரூபாயை பல முறை முயற்சி செஞ்சும் அவன் உடைக்க மாட்டேங்கிறான். அப்போ இவனுக்கு என்ன கேடு, டக்குன்னு பிக்கப் ஆகி மேலே 100 ரூபாய் தாண்ட வேண்டியது தானே அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ ஏறுகின்ற ஷேரில் ஒரு வாட்ச் லிஸ்டில் இருக்கக்கூடிய பங்கு ஐடிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாடா கம்யூனிகேஷன் ஷேர்னுடைய பேட்டர்னும் எப்படி இருக்கான்னா, தொடர்ந்து மேல் நோக்கி ஏற மாதிரி தான் இருக்கா. அவனும் சப்போர்ட்டை உடைக்கல, கடந்த முறை 1500 ரூபா ஷார்ப்பாக ஃபால் ஆனவன் அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறான். இந்த முறை அதாவது நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு கிளம்பும் பொழுது டக்குன்னு பேண்ட்டே இருக்காது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பழைய ஜீன்ஸ் பேண்ட் இருக்கும் அதை போட்டு போகிற மாதிரி. இப்போ எந்த செக்டர் எடுத்து பார்த்தாலும் நல்லா மேலே ஏறி கிடக்கிறான். திடீர்னு பார்த்தா ஜேபி மார்கன் அன்எக்ஸ்பெக்டடாக ஐடி செக்டருக்கும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உடனே என்ன ஆகுது, ஒருவேளை ஐடி செக்டர் கம்பெனிகள் ஏறுற மாதிரி இருந்தால் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த டாடா கம்யூனிகேஷன் ஒருவேளை இதுக்கு கீழே வராமல் இருந்தால் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். லோ ரேட்டில் என்ன ஷேர் இருக்குது அப்படின்ற வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்டைலாம் ஒரு ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்டைலாம் அப்படின்ற ஷேர் வந்து எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட் செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான சில ப்ராடக்ட் செஞ்சுட்டு இருக்காங்க, அதை வந்து நம்ம டெக்கரேட்டிவ் லேமினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா அதுலேயும் வந்து ஓரளவு கன்சிடரபுளாக ஃபாரினர்ஸ் டிஐஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த ஷேர் என்னை பொறுத்த வரைக்கும் தற்சமயத்துக்கு ஒரு சப்போர்ட்டில் வந்து உளுந்துருக்கு. இது ஒன்றும் பெரிய சப்போர்ட் கிடையாது, 1640 ரூபா பக்கம் வந்து உளுந்துருக்கு. இதுக்கு முன்னாடி 2000 ரூபாயெல்லாம் போயிருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பங்கு என்றைக்கு ஒரு 1000 ரூபாயில், இது ஒரு சின்ன சப்போர்ட் தான், என்றைக்கு ஒரு 1000 ரூபா வந்து உழுகிறானோ அன்றைக்கி ரொம்ப அருமையான ஷேராக தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்மால் சப்போர்ட்டில் இருக்குது, ஒரு பிக் சப்போர்ட் 1000 ரூபா வரணும். ஸோ அதுக்குண்டான வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஷேர் தான் இது அப்படின்ற என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஓரியண்ட் பேப்பர் அப்படின்ற ஷேர் வந்து நல்ல ஓரளவுக்கு டெக்னிக்கலி சப்போர்ட் எடுத்திருக்கான், பாசிட்டிவும் எடுக்கு, இருந்தாலும் ஒரு 60 ரூபா போக மாட்டேங்கிறான். இவனை ஏற்கனவே 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், அப்போ 42 ரூபா இருந்திருக்கா, இப்போ 43 ரூபா இருக்கான், அவ்வளவுதான் வித்தியாசம். பட் இருந்தாலும் பிரேக் அவுட் தானுங்களே அப்படின்ற மாதிரி அவன் கோத்துட்டு இருக்கான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு பெரிய நியூஸ் எதுன்னா, இந்த கிரேசிம் அப்படின்ற கம்பெனி வந்து ரைட்ஸ் இஷ்யூ பத்தின அறிவிப்பு வெளியிட்டதான். இது எவ்வளோ பெரிய நியூஸு, கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு வாங்கக்கூடிய பணம் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அசையாமல் பாறாங்கல் மாதிரி வந்திருக்கான். ஒரு நிமிஷம் என்னை நானே கிள்ளி பார்த்துட்டேன், இன்னையா இவ்வளோ பெரிய நியூஸ், ஓ நியூஸ் வராதான்னு பல பேர் ஏங்கி கிடக்குறாங்க அவங்க போர்ட்ஃபோலியோ இருக்கிற ஷேருக்கு. இவனுக்கு நியூஸ் வந்து இப்படி பாறாங்கல் மாதிரி இவனுடைய இம்பேக்டே மொத்தம் 2 ரூபாதான் அப்படின்னா உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். நண்பர்களே, பொதுவாக இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு சிறிய விளையாட்டு பிள்ளை மாதிரி இப்போ சமீப காலமாக இயங்கி கொண்டிருக்கிறான். முதல்லாம் பெருசாக அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து சமீபத்தில் ஒரு சிறிய விளையாட்டு பிள்ளையாக இருக்கான். இங்கே பார்த்தீங்களா, அவனுடைய ட்ரெண்டே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்தால் பறக்கக்கூடிய ஒரு வெட்டுக்கிளியாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு முறை சப்போர்ட்டை உடச்சதுக்கப்புறம் அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து எப்படி ஒரு ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸே ஒரு சின்ன சப்போர்ட் ப்ரைஸ் மாதிரி காமிக்கிறான். அதை விட்டால் மறுபடியும் கீழே வந்து அடுத்த சப்போர்ட் ப்ரைஸ் வந்து 1341 காமிக்கிறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாட்ச் லிஸ்ட் இருக்கக்கூடிய பங்கு, 1300 ரூபா வந்துன்னா ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பாக நான் இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த இசாப் அப்படின்ற ஷேர் வந்து யாராவது வச்சுருக்கீங்களான்னு தெரில, பட் இந்த ஷேர் வந்து நல்ல அருமையான லாபம் கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் இப்போ சுமாராக தக்குமுக்கு ஆடிட்டு இருக்கா. ஸோ இந்த ரேட்டுக்கு கீழே ஈதாம விழுகிற மாதிரி இருந்தான்னா அப்புறம் 4800, 3200 பயமுறுத்துற மாதிரி லெவல் காட்டுறான். ஸோ இதில் பெரிய பணம் லாபம், ஷேர் மார்க்கெட் அப்படின்றது திடீர்னு காணல் நீர் ஆயிரும், அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். அப்பப்போ கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ ஒரு 1000 ஷேர் இருக்குது இந்த இசாப்பில் அப்படின்னா ஒரு 10-100 ஷேரை பிடிச்சி விற்க வேண்டிய இடமா தான் நான் இதை பார்க்குறேன். நண்பர்களே, நேற்று சில பேர் நல்லா அருமையான ஐடியா கொடுத்தீங்க, அதாவது பணத்தை வந்து டெம்பரரியாக பார்க் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கோல்டு பீஸ் ஒரு சிறந்த இடம்னு. நான் போய் கோல்டு பீஸ் பார்த்துட்டு இருந்தேன், அதை பார்த்தா லேசாக ஒரு வீக்லி அல்லது மந்த்லி லெவலில் கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் இருக்கிற மாதிரி தான் தெரியுறான். ஸோ கொஞ்சோண்டு வாங்கி வச்சுக்கலான்னு தான் பார்க்குறேன். கோல்டு பீஸ் பணம் தான் இல்லை,
ஆஹா மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த அதானி என்டர்பிரைசஸ் அதானி குரூப்புகளே நம்ம சமீப காலமாக மீடியாக்களில் பெரிய பெரிய அனலிஸ்ட்டுகளோ அல்லது மீடியாக்களில் டிஸ்கஷனுக்கோ நம்ம பார்த்ததில்லை. இப்போ நான் பார்த்ததில் வந்து ஷார்ட் டைமில் வால்டிலிட்டியாக மேலே ஏறி இறங்கக்கூடிய வேகம் இருக்கக்கூடிய கம்பெனியாக அதானி என்டர்பிரைசஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நண்பர்களே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா விளையாட்டு போல மறுபடியும் நிஃப்டி திரும்பி மேலே ஏறி வந்துட்டான். உண்மையிலேயே வந்து பெரிய ஆச்சரியம் தான். இப்போ கூட 27 பிளஸ்ல தான் இருக்கான். ஸோ கடந்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் கீழ் விழுகிறானோ 21,150 போனா மறுபடியும் 21,800 பக்கம் வந்துட்டான். மறுபடியும் 21,500 பக்கம் போனா இப்போ மறுபடியும் 21,700 பண்ணிட்டான். ஸோ விளையாட்டு போல மார்க்கெட் மேலே ஏறி வந்து கண்ணமுச்சி ஆடிக்கிட்டு இருக்கு. பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் என்னென்னா எவ்வளவுக்கு எவ்வளோ நேரோ ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு பெருசாக எந்த பக்கமும் ஒரு பக்கம் வெடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். எந்த பக்கம் வெடிக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த ஜீல் அப்படின்ற ஷேர் வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போ இவன் 150 கீழே வர்றானோ அப்போ இது ஒரு நல்ல பையிங் லெவல்னு நம்ம வாட்ச் பண்ணி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவன் என்னடானா மேல் நோக்கி போகிறக்கே பார்க்குறான். அப்போ இந்த ஜீல் சேரை ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு பாவம் உச்சாணி கும்பில் 600 ரேஞ்சில் வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வர்ற மாதிரி தான் தெரியுது. அவன் தான் இறங்க மாட்டேன்றானே. ஒருவேளை 150 இறங்காம 150 ஏறக்கா காத்து கிடக்குறானா என்னன்றது தெரியல. எப்படி பார்த்தாலும் ஜீல் வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வந்ததுன்னா சரிதான். நண்பர்களே உருப்படாத 2-3 பேங்க் ஷேர் ப்ரைஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் டக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா இந்த ஆர்பிஎல் பேங்க்கு அதே மாதிரி பந்தன் பேங்க் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன காரணம் அப்படின்னா கடந்த 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் 43% நஷ்டத்தையும் இந்த ஆர்பிஎல் பேங்க் வந்து ஒரு 50% ஜோடி சேர்ந்தாப்புல பண்ணி வச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த 1 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க்லாம் கீழே 130 இருந்தவன் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். பந்தன் பேங்க்கும் ஒன்றும் சுமார் தான். அவனு வந்து ஒன்றும் மோசம்லாம் கிடையாது. அவனு கீழே 200 போனவன் இப்போ 255 இருக்கான். அவனு ஆல்மோஸ்ட் ஒரு 25% லாபம் பண்ணி தான் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க்னுடைய டிசம்பர் குவார்ட்டர்னுடைய பிஸ்னஸ் அப்டேட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நல்லா தான் வந்திருக்கு. அப்போ இந்த ஆர்பிஎல் பேங்க் இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கான். காலையிலாம் வந்து அந்த நியூஸை கேட்டோன்னு தலைதறிச்சு ஓடி அதுக்கப்புறம் இப்போ ஃப்ளாட்டாக இருக்கான். ஸோ எதிர்காலத்தில் இந்த 2 பேங்க்குகளும் -(-)+ அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்பிஎல் பேங்க் எப்படி இந்த 2023 ஒரு பணம் பணத்தை டபுள் பண்ணி விட்டுச்சோ அதே மாதிரி அவன் போக வேண்டிய தூரம் பாதி தூரம் வந்துனா கூட பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அடுத்த 5 நடந்துச்சுன்னா இந்த ஷேரில் வச்சுருக்கிறவங்களுக்கு சந்தோஷம்தான். அதே மாதிரி நண்பர்களே நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றோம்னாவே ஆசை தான். ஈக்குவிட்டியில் நீங்கள் எக்ஸ்போசர் எடுத்தீங்கன்னா ஆசை, ஐபிஎல்ல பணம் போட்டிங்க பார்த்தீங்கன்னாலும் ஆசை, ஆப்ஷன் ட்ரேடிங்கு போனீங்கன்னா கொஞ்சோண்டு பேராசை. ஏன்னா இதில் ரிஸ்க்கு கம்மி ரிட்டர்னும் கம்மியாக வந்தால் பரவாயில்ல, இதில் ரிஸ்க்கு அதிகம் ரிட்டர்னும் அதிகம் அப்படின்ற மாதிரி போகும்போது இந்த ஆசை பேராசைன்னு நம்ம போகிறோம். அதனால தான் நம்மளுக்கு இந்த ரெண்டுலையும் லாஸ் ஆகும்போது மனசுக்கு வேதனையாயிருது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேராசை விட்டுருவோம், ஆசை மட்டுமே பார்ப்போம். ஒரு சாதாரண மனிதனுக்கு பேராசை அப்படின்றது இருந்தால் அது அழிவுக்கு தான் சமம் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஸோ அந்த ஆசைக்குள்ளே நம்ம போகும்பொழுது நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கையுமே வந்து நம்ம எந்த பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான ஷேரை வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து மனசுக்கு வந்து என்றைக்குமே கஷ்டம் வராது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டீல் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அல்லது ஒரு பேப்பர் கம்பெனின்னு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அல்லது ஒரு ஹோட்டல் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கு பெரிய மூலதனம் வேணும், அது பண்ண முடியல. அதுக்கு பதுவாக அந்த ஸ்டாக்குகளை வாங்கி அந்த கம்பெனியோட கம்பெனியை ஒன்றிணைஞ்சிட்டிங்கன்னா அது பெருசாக லாபம் பண்ணாலும் உங்கள் மனசை பாதிக்காது உங்களுடைய ஷேர் ப்ரைஸ். அதே மாதிரி கீழே போனாலும் ஓகே நம்ம தொழிலில் பணம் போட்டிருக்கோம் இப்போதைக்கு டவுனில் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களை மனசில் பெருசாக தாக்கம் வராது, ஒரு ஜென் நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.